வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். பேரே கலக்கலாக இருக்கும் போது டிஷ்ஷை கேக்குவா வேணும். சூப்பரான ரஜினிகாந்த் தோசா மும்பை கலக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்பெஷல் தோசாவை ரொம்ப ஃபேமஸான ரஜினிகாந்த் தோசா ஸ்டாலில் அந்த மாஸ்டர் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வெஜிடபிள்ஸும் அந்த கொத்தமல்லியும் அவங்க கட் பண்ணுற விதமே தெரியுது. இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்றது. இந்த கடையில் எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பாக தோசைகள் ரெடி ஆகிட்டே தான் இருக்கும். இந்த தோசையோட டேஸ்ட்டுக்கு மட்டும் இந்த கூட்டம் இல்லைங்க, அந்த மாஸ்டர் ஸ்டைலாக அந்த தோசையை செஞ்சு அதை அப்படியே சர்வ் பண்ணுற விதமும் ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸ்டைல்னாலே அது நம்ம தலைவர் தான். அதனால தான் தலைவர் பேரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தோசான்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே யம்மியான இந்த தோசையை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. அந்த தோசைக்கல்லில் பக்குவமாக அரைச்ச தோசை மாவை நல்லா மெல்லிசாக பெரிய தோசையாக ஊற்றிக்கிறாரு. இதுக்கு மேலே நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய பட்டர் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுறாரு. அந்த ஹீட்டுக்கு அந்த பட்டர் மெல்ட் ஆகி சூப்பராக ஜெல் ஆகுது அந்த தோசையோட. இதுக்கு மேலே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறாரு. தக்காளியை கூட ஆட் பண்ணுறாரு. இன்னொரு சைட்லேருந்து கெட்டி தேங்காய் சட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் தோசை மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. இப்போது சீஸை திருவி அதில் ஆட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிட்டு வராங்க. இந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். ரெண்டு பாக்ஸில் இப்போ இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாரு. ஒன்று பியூர் மிளகா பொடி, இன்னொன்று மசாலா பொடி, கரம் மசாலா பவுடர். இன்னொரு சைடில் இன்னொருத்தர் சட்னி மாதிரி, அந்த டொமேட்டோ சட்னி மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட, ஒரு டேங்கியான சட்னியை அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறாங்க. பொட்டேட்டோ மசாலாவை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. இது நம்ம ஒரு மசாலா தோசையில் வைக்கக்கூடிய அதே ஸ்டஃபிங் தான். இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி ஒரு கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணுறாரு. இந்த மசாலாஸ், அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாம் நல்லா தின்னாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறாரு. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணி அவர் ஸ்டைலாக கட் பண்ணி தூக்கி போடுறது தான். இந்த ஒரு சைட் மட்டும்தான் குக் பண்ணுறாங்க, ரெண்டு சைட் திருப்பி விட்டுலாம் வேக வைக்கிறது இல்லை. அந்த சைடில் இருக்கக்கூடியவர் பிளேட்டில் வச்சதுக்கு சட்னி, கெட்டி சட்னி, கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடிய அதே தேங்காய் சட்னி அது மேலே ஆட் பண்ணி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுறாரு. அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் இவரை த்ரோ பண்ணும்போது கரெக்டாக அவர் கேட்ச் பிடிக்கிறாரு. ஒரு தடவை கூட அது மிஸ் ஆகிறதில்லை. மிஸ் ஆனால் எவ்வளோ எஃபர்ட்ஸ் வேஸ்ட்டாக போகும். ஆனால் அவ்வளோ நேர்த்தியாக கேட்ச் பிடிக்கிறாரு. இதில் இவர் இந்த தோசையை தூக்கி போடுற அழகே தனி தான். சூப்பரான ரஜினிகாந்த் தோசா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சொன்னவன் கெட்டி சட்னியும் மேலே தண்ணியாக இருக்கக்கூடிய அதே தேங்காய் சட்னியும் ஒரு பக்கம் சாம்பார் இல்லைன்னா சம்டைம்ஸ் சட்னியும் வச்சு தராங்க. இது கண்டிப்பாக மும்பை போனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு வேலையிலையும் திறமை, விடாமுயற்சி, கொஞ்சமாக இனோவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ரஜினிகாந்த் தோசாவாலாவே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் இருக்கார். இங்கே இவரை தெரியாதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரு சிலர் அந்த ஸ்டஃபிங்கை தனியாகவும் தோசையை தனியாகவும் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் ஸ்டஃபிங்கை தனியாக வச்சுட்டு பிளெயின் தோசை மாதிரி வச்சு தராரு. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே இது தவிர பல வெரைட்டி ஆஃப் தோசாஸும் இருக்குது. அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.